ஐ மக்களே வணக்கம் நான் உங்கள் விஜய் இன்றைக்கி உங்கள் கிட்டே ஒரு தகவலை பகிர்ந்துக்கலாம் அப்படின்றதுக்காக வந்திருக்கேன் எதை பற்றி அப்படின்னு பார்த்திங்கன்னா கற்காலத்தில் இப்போ வரை மனுஷன் வந்து தங்கிறதுனு ஒரு இடத்த தேடிட்டுருந்தா அதை தான் வந்து பார்த்திங்கன்னா வீடுன்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்கிறோம் ஸோ இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா ஏற்ற மாதிரி இல்லைன்னா அவங்க ஆசைப்பட்ட மாதிரி ஒரு வீட்டை கட்டி குடியேறணும் அப்படின்றது தான் எல்லாரோட ஆசையும் ஸோ இன்றைக்கி வந்து ஒரு ஐந்து வகையான வீட்டை தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா விசித்திரமாக இருக்கலாம் இல்லை வித்தியாசமாக இருக்கலாம் ஸோ அந்த வீடு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் நம்மளோட சேனலுக்கு வரீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சென்னை நன்டீன் ஃபார்ட்டி செவன் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற வீடு எங்கே இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கிலாண்டில் தாங்க இருக்குது இந்த வீட்டோட நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷார்க் அட்டாக் ஹவுஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஸோ இந்த வீட்டோட ஓனர் வந்து பார்த்தீங்கன்னா பில் அப்படின்றவர் தான் இவர் வந்து லோக்கலில் இருக்க ஒரு ரேடியோ ஸ்டேஷனில் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தவர் இந்த வீட்டுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஷார்க் வந்து அட்டாக் பண்ணுற மாதிரி வந்து மேக் பண்ணியிருக்காரு இது வந்து கிட்டத்தட்ட ஃபைபரை வந்து யூஸ் பண்ணி பண்ணியிருக்காரு கிட்டத்தட்ட டுவெண்ட்டி ஃபைவ் ஃபீட் இருக்கிறதா சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த ஷார்க் வந்து பார்த்திங்கன்னா இரநூறு கிலோ வைட்டு இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஸோ இந்த வீட்டை கட்டும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா லோக்கலில் இருக்கிற முனிசிபல் டிபார்ட்மெண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா வந்து அப்ரூவல் கொடுக்கல அதுக்கப்புறமா இது அலோ பண்ணிட்டாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவோட லேண்ட்மார்க்கா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஸோ நான் அடுத்தபடியாக நம்ம பார்க்க போகிறது என்ன வீடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து சவுத் கோரியாவில் இருக்குது இந்த வீட்டோட நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா த டாய்லெட் ஹவுஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இந்த வீட்டோட ஓனர் வந்து பார்த்திங்கன்னா சிம்மு அப்படின்றவர் தான் இந்த வீட்டோட ஓனர் இந்த வீட்டை வந்து பார்த்திங்கன்னா எதுக்காக வந்து டாய்லெட் மாதிரி ரொம்ப பெருசாக கட்டியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் சொல்கிற மிகப்பெரிய ரீசன் ரெண்டு சொல்கிறாரு அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாருக்குமே வந்து கழிவறை வந்து சுத்தமாகவும் ஹைஜீனிக்காகவும் கிடைக்கணும் தான் அவரோட விருப்பம் அப்படின்றத சொல்கிறார் அடுத்ததான் சொல்கிற ரெண்டாவது காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் பிறந்ததே வந்து டாய்லெட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார் பீப்புள் வந்து இவரை வந்து சிம்முன்னு மட்டும் கூப்பிடாம மிஸ்டர் டாய்லெட் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து இறந்துட்டாரு இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த வீட்டை வந்து பார்த்திங்கன்னா மியூசியமாக வந்து மாற்றி வச்சுருக்கறதா சொல்கிறாங்க அடுத்து நம்ம பார்க்க போகிற வீடு என்ன நேம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா த எக் ஹவுஸ்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா சைனாவில் இருக்குங்க இந்த வீட்டோட ஓனர் வந்து டைஐஜி அப்படின்றவர் இவர் வந்து ஒரு ஆர்கிட்டெக்சரு ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா சைனாவில் வந்து ரியல் எஸ்டேட்டில் ஒரு வீடோ இல்லை ரெண்டட் ஹவுஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு ஸோ இவரால் சமாளிக்க முடியாத காரணத்தினால இவர் வந்து இந்த வீட்டை வந்து உருவாக்காம தான் சொல்கிறாரு கிட்டத்தட்ட இந்த வீட்டை உருவாக்க இவருக்கான செலவு வந்து பார்த்திங்கன்னா நைன் சிக்ஸ்டி டாலர்னு சொல்கிறாங்க கிட்டத்தட்ட ஒரு அறுபதாயிரம் எழுபதாயிரம் தான் ஆனதாக சொல்கிறாங்க இந்த வீட்டுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா குட்டியாக வந்து ஒரு தண்ணி டேங்க் வச்சு இருக்கிறதாகவும் அந்த வீட்டை கவர் பண்ணி சோலார் வந்து ஃபிக்ஸ் பண்ணிருக்கிறதாகவும் சொல்றாரு தனக்கு தேவையான அளவு பவரை வந்து பார்த்தீங்கன்னா அந்த சோலார்ல இருந்து எடுத்துக்கிறதா சொல்றாரு அடுத்து நம்ம இந்த லிஸ்ட்டில் பார்க்க போகிற வீடு எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா போலான்ல தாங்க இருக்குது இந்த வீடோட நேம் வந்து பாத்தீங்கன்னா த கரெட் ஹவுஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இந்த வீட்டை வந்து ஒரு நேம் வந்து பாத்தீங்கன்னா கேரி அப்படின்றவர் தான் இந்த வீட்டை வந்து உருவாக்கியிருக்காரு இந்த வீடு பார்க்கும்போதே வந்து ஆச்சரியமானது என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா த்ரீலேருந்து ஃபைவ் ஃபீட் வரைதாங்க இந்த வீடு இருக்குது இது மட்டும் இல்லாமல் ரெண்டு ஃப்ளோர் வேற இருக்குது ஒரு கிச்சன் இருக்குது ஒரு பெட்ரூம் இருக்குது ஒரு டாய்லெட் இருக்குது இது இல்லாமல் லிவிங் ஏரியாவும் இருக்குது டூ தௌசண்ட் வந்து பாத்தீங்கன்னா வேர்ல்டு ஒய்ட் இருக்கிற ஆர்கிடெக்சர் டிபார்ட்மெண்ட்லேருந்து இந்த வீட்டுக்கு பெஸ்ட் ஐகானிக் ஹவுஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவார்டு கொடுத்துருக்காங்க இந்த வீட்டை நான் கேரிக்கிட்டேன் என்ன ரீசனுக்காக இந்த குட்டி இடத்துக்குள்ளே நீங்கள் வீடை கட்டியிருக்கா அப்படின்னு கேட்டதுக்கு அவர் சொன்ன ரீசன் வந்து பார்த்திங்கன்னா ஜெர்மனி வந்து போலாண்டு மேலே வந்து ரெண்டாவது வேர்ல்டு வார் பண்ணாங்க அப்படி பண்ணும்போது வந்து அந்த வேர்ல்டு வார்க்கு முன்னாடி இவர் வந்து ஃபேமிலியோடு இந்த வீட்டில் இருந்ததாகவும் அதுக்கப்புறமா அவங்களாம் இறந்துட்டதாகவும் ஸோ இப்போ வந்து இந்த இடத்துல வீட்டை கட்டி குடியேறணும் அப்படின்னா தன்னோடய ஃபேமிலி மெம்பர்ஸ் அங்கே இருக்கிற மாதிரி ஃபீல் இருக்கும் அப்படின்றதுனால தான் இந்த குட்டி இடத்துல இந்த வீட்டை கட்டியிருக்கா அப்படின்றதுக்காக சொல்லியிருக்காரு அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து ஜப்பானில் இருக்கிற ஒரு வீட்டை பற்றி தாங்க இந்த வீட்டோட நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்பரண்ட் ஹவுஸ் இந்த வீட்டை பார்க்கும்போதே நமக்கு வந்து ஆச்சரியமாக இருந்தது இந்த வீட்டை வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கண்ணாடியால் தாங்க கட்டியிருக்காங்க எல்லா ஃப்ளோருமே வந்து கண்ணாடியால் தான் கட்டி வச்சிருக்காங்க ஸோ இந்த வீட்டோட ஓனர் என்ன ரீசன் சொல்கிறார் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த வீடு வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும் எல்லாரும் பார்க்கும்போது வீக்கத்தக்கதாக இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீட்டை கட்டியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு கண்டிப்பாக இந்த அஞ்சு வீட்டில் ஏதாவது ஒரு வீடு வந்து உங்களுக்கு பார்க்கும்போது விசித்திரமாகவோ இல்லை வித்தியாசமாகவோ இல்லை உங்களுக்கு பிடிச்சிருந்துருக்கலாம் ஸோ அப்படி எந்த வீட நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்மளோட சென்னை நைன்டீன் ஃபார்ட்டி செவன் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதுவரை உங்களிடமிருந்து வெடி நான் உங்கள் விஜய்